வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் துரைசாமி, கன்சல்டன்ட் செக்ஸாலஜிஸ்ட், டைரக்டர் கே டயபெட்டீஸ் அண்ட் செக்ஸ் கேர் சென்டர், கோயம்புத்தூர். செக்ஸ் லெசன்ஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு எபிசோட்லையும் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. இந்த கண்டென்ட் வீடியோஸ் இது எல்லாமே வந்து பப்ளிக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக வியூ பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போது நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம எப்போ நம்மளே டயக்னோஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பேஷண்ட்ஸ் வந்துட்டு கேட்பாங்க, டாக்டர் எனக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் க்வெஸ்சன் நான் கேட்குறது, இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அன்மேரீடு பர்சன் மேரேஜுக்கு முன்னாடியே எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு. காமனாகவே நம்ம செக்ஸை பற்றி நிறைய டாபிக்ஸ், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம் முன்னாடி வீடியோஸில். அப்படி பார்க்கும்போது அன்மேரீடு பர்சன் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எரெக்ஷன் எப்படி வரும்? காமனாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பியூபர்ட்டியில், அந்த ஒரு டீனேஜில் பார்த்திங்கன்னா, ஒரு அழகான பொண்ணை பார்த்தாவோ, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது யாரையாவது மனசில் நினச்சாவோ, இல்லை மூவிஸ் இல்லை வந்து வீடியோஸில் ஏதாவது பார்க்குறது, இப்படி அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அவங்க மைண்டில் அவங்கள அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும்போது அப்போ வந்து எரெக்ஷன் வந்து வரும். எரெக்ஷன்னா என்னங்கிறது நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து செக்ஸுவல் தாட்ஸ் வருதோ அப்போ வந்து ஜெனிட்டலில் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு 2-3 ml ஆஃப் பிளட் வந்து பென்னிஸில் வந்து பாஸ் ஆகி அப்போ தான் வந்து நமக்கு வந்து எரெக்ஷன் வந்து அக்கர் ஆகுது. அதில் நம்ம ரிஜிட் பென்னிஸ், ஃப்ளாசிட் பென்னிஸ்ன்னு நிறைய பேசியிருக்கோம். ரிஜிட் பென்னிஸ்னா எப்போ அந்த செக்ஸுவல் தாட் அப்போ பென்னிஸ் வந்து எரெக்டடாக இருக்குதோ அது வந்து ரிஜிட் பென்னிஸ். செக்ஸை பற்றின எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் இருக்கும்போது இருக்கிறது வந்து ஃப்ளாசிட் பென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எரெக்ஷன் கம்மி அப்படின்னு ஏன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, சில பேர் வந்து எனக்கு ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் நல்லாயிருக்கு, ஆனால் செக்ஸுவல் தாட் வரும்போது எரெக்ஷன் வரல, செக்ஸ் வைக்க முடியுமோன்னு பயமாக இருக்குது, மேரேஜ் பண்ண முடியுமோன்னு பயமாக இருக்குது, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு, அது இந்த முகூர்த்த நாட்கள்லாம் வந்துருச்சுன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு, இன்னும் சில பேர் வந்து எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கேட்குறது க்வெஸ்சன்ஸ் எல்லாமே. இந்த எரெக்ஷனை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஓவரால் பாடி வந்து நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி ஒன்று செக் பண்ணி ரூல் அவுட் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிபிட் ப்ரொஃபைல், கொலஸ்ட்ரால் பார்க்குறது, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் செக்ஸ் ஹார்மோன்ஸு, ப்ரொலாக்டின், டெஸ்டோஸ்டரோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்டு, ஹோல் அப்டாமன், இந்த மாதிரி வந்து அதே இல்லாமல் ஜெனிட்டலில் வந்து பெனைல் டாப்ளர், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குது. அந்த டெஸ்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா, ஒரு ஆர்கன், மெயின் ஆர்கன் வந்து சஃபர் ஆகுது, இல்லை ஒரு இசிஜி எடுக்கிறோம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, பல்பிட்டேஷன் இருக்குது, இல்லை ரோமடாய்டு ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு ஹீமோக்ளோபின், பிளட் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை பெனைல் டாப்ளரில் வந்து பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா இந்த காஸ்னால் நமக்கு வந்து எரெக்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து டயக்னோஸ்டிக் கிரிட்டேரியா, டயக்னோஸ்டிக் டெஸ்ட்ஸ் அவ்வளோதான். ஆனால் எப்போவுமே நமக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு எப்போ நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, செக்ஸுவல் தாட் வரும்போது நமக்கு ஆணுறுப்பு, மேல் பென்னிஸ் வந்து எரெக்ட் ஆக மாட்டேங்குது, அதாவது மாஸ்டர்பேட் பண்ண போகிறோம், நம்ம மைண்ட் நல்லா இருக்குது, நம்ம உடம்பு நல்லா இருக்குது, நல்ல மூடை க்ரியேட் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம மாஸ்டர்பேஷன் ட்ரை பண்ணும்போது எரெக்டே ஆக மாட்டேங்குது இப்படின்னு சொன்னால் தான் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணுமே தவிர, நாமளாக வந்துட்டு ஒரு டெப்ரெஷன்லேயோ இல்லை ஸ்ட்ரெஸ்லேயோ இல்லை ஒரு டயர்டாக இருக்கும்போதோ, ஒரு 2-3 நாள் நம்ம வந்து தூங்காமல் ஹார்ட் ஒர்க் ஏதாவது பண்ணிவிட்டு இல்லை ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த டயர்ட்னஸில் வந்து நம்ம செக்ஸை பற்றி யோசிச்சுட்டு அந்த டைமில் எரெக்ஷன் வரல அப்படின்னு சொன்னால் அது வந்து மிக மிக தவறு.
உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியனை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா வேண்டாமா, ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமா இல்லையாங்கிறது கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. செக்ஸ் அப்படிங்கிறது, எரெக்ஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மனசு சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம்தான் உடம்பு சம்மந்தப்பட்டது. பல தடவை சொல்லியிருக்கேன் என்னென்னா, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நம்ம வந்து ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்டர்கோர்ஸ் வைக்க முடியும். ஃபிசிக்கலி அன்ஃபிட்டாக இருந்துட்டு மென்டலி ஃபிட்டாக இருந்தால் நம்மளால் இன்டர்கோர்ஸ் வைக்க முடியும். அதே நேரம் ஃபிசிக்கலி ஃபுல்லி ஃபிட்டாக இருந்துட்டு மென்டலி அன்ஃபிட்டாக இருந்தால் நம்மளால் செக்ஸ் வைக்கவே முடியாது. இதுதான் ரியல் ஃபேக்ட். செக்ஸுங்கிறது ஒரு உணர்வு பசி. இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன் ஆர் சைக்கியாட்ரிஸ்ட் ஆர் ஒரு நல்ல செக்ஸாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களை கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக் ஒவ்வொரு எபிசோட்லேயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.